ஜெய்பீம் பத்தி ஒரு பர்சனல் பிரஸ் மீட்ல சொல்லுவாரு. இது ரமேஷ் சார் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண பிரஸ் மீட். இல்ல பரவாயில்ல, நம்ம நார்மலா நார்மலா சொல்லிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் என்ன சொன்னதா, ஜெய்பீம் படம்ல எந்த படமா இருந்தாலுமே நான் வந்து சொல்றது, நம்ம ஒரு கருத்து, இப்ப நீங்க சொன்னதுதான், நம்ம ஏதோ ஒரு கருத்தை பத்தி பேசுறோம். இப்ப நான் ஹிந்துஸ்தத்தை பத்தி பேசுறேன், ஹிந்து அப்படின்னு பேசுறேன்னா நம்ம உயர்ந்தது சூப்பர், நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா கிறிஸ்டியன் தப்பு, அவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு ஒண்ணு பேசக்கூடாது. சோ நம்ம எது நம்மளோட கருத்தோ அதை நம்ம தூக்கி பேசலாம், ஆனா அடுத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி அவங்கள அமைக்க பேசக்கூடாது. அது தேவையில்லாத விஷயம். ஏன்னா சினிமான்றது 2 மணி நேரம் இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லா மதம் எல்லா ஜாதி எல்லாருமே ஒன்னா உட்காந்து ஒரு விஷயத்தை 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வராங்க. அங்க அது தேவைப்படாத ஒரு விஷயம். இல்லை, இப்போ அதான் நான் சொல்றேன், என்னன்னா எதை வேணாலும் நீங்க உயர்த்தி பேசுங்க, ஆனா இன்னொருத்த தாழ்த்தி பேச வேண்டாம். அதே மாதிரி ஒரு விஷயத்த பார்க்காம ஒன்னு பேசுறதும் தப்பு தான். ஃபுல் படத்தை பார்த்துட்டு அதை பத்தி பேசுறது ஒரு சரியான முறை. நீங்க விமர்சனம் பண்ணலாம், அதை பத்தி குறைகளை கேட்கலாம், அது தவறுனா அது சரி பண்ணிக்கணும். அது கண்டி நான் கத்திடுவோம் போல, நீங்க கேட்கிற கேள்வியில அப்படி உணர்ச்சி வசப்பட்டு. இல்ல உண்மைதான், அதாவது வந்து மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க, என்ன மாதிரி ஆட்கள் வந்து என்ன மாதிரி சமூகத்தை என்ன மாதிரி ஜாதியை வச்சு படம் எடுத்தாலும் பாக்குற மக்கள் தியேட்டர்ல வந்து பாக்குறவங்க பார்த்து முடிச்சுட்டு அவங்கவங்க போயிடுறாங்க. ஏன்னா எல்லா ஜாதி மக்களும் ஒன்னா உட்காந்து படம் பாக்குறாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அதை கொஞ்சம் தவிர்க்கலாம். நான் வந்து யார வேணாலும் நீங்க உயர்த்தி பேசிக்கீங்க, ஆனா அடுத்தவங்களை தாழ்த்தி பேசாதீங்க. உங்க படத்துல நீங்க உங்களை பத்தி என்ன வேணாலும் பேசலாம், ஆனா அடுத்தவங்களை தாழ்த்தி பேச வேண்டாம். அது தேவையில்லாத விஷயம் தான். அது கொஞ்சம் இது பண்ணோம், இனி வரக்கூடிய இளைஞர்கள் சமுதாயத்துக்கு வந்துட்டு நம்ம ஒரு நல்ல சினிமாவை தரணும். எல்லாரும் 2 மணி நேரம் எல்லா கவலையும் மறந்து ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் மறந்து ஒரு தியேட்டருக்குள்ள 1000 பேர் உட்காந்து பாக்குறாங்கன்னா அதுக்கான ஒரு விருந்தா தான் அந்த படம் இருக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கமும் கூட. நிச்சயமா நான் அதை செஞ்சிட்டு இருக்கேன் என் சைட்ல. சோ என் சைட்ல ஏதாச்சும் தவறு இருந்துச்சுன்னா, என் சைட்ல ஏதாவது இருந்தா நீங்க நிச்சயமா கேளுங்க, அதை திருத்திக்கணும்னா நான் திருத்திக்கிறேன் கண்டிப்பா. நிச்சயமா நிச்சயமா பண்ணலாம். நான் கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நம்ம கண்டிப்பா அது இதுல இருந்து வரதுல ஏதாவது. தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நானே பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?